Lumber Yarder. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சர்வருக்கு பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஈவெண்ட்லாம் வந்திருக்கு மக்களே. ஸோ ஸ்பெஷல் கோல்ட் ராயில், அது மட்டும் இல்லாமல் கால் பேக் ஈவெண்ட்டில் ஒரு லூட் பாக்ஸ், அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக மேஜிக் யூ ஃப்ராக்மெண்ட் கூட கொடுக்குறாங்க. ஸோ இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா மிஸ்ட்ரி ஷாப் 2.0 வேறு வந்திருக்கு, யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் விட்டுருக்காங்க. ஸோ இவ்வளோ ஈவெண்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேமை ஓப்பன் பண்ணாலே மொத்தமாக வந்து குமிஞ்சி கிடக்கு, எந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போகணும்னு தான் தெரில. ஸோ வேறு லெவலில் இருக்குது இன்றைக்கி நம்மளுக்கு நம்மளுடைய சர்வருக்கு. யோ பாரஸ்லி பலே ஆலியானி இவ்வளோ நீ உமாயவா மோ சிந்தையிரு. அதனால் நம்மளுடைய இந்தியன் சர்வருக்கு இந்த மாதிரி ஈவெண்ட்டை என்றைக்காச்சும் விட்டுருக்கியா? இன்றைக்கி தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஈவெண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக நம்மளுடைய சர்வருக்கு விட்டுருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத, இந்த மிஸ்ட்ரிஸ் ஆஃப் ஒருத்தா ஒருத்தலையே அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ என்னென்ன கொடுத்து வச்சுருக்காங்க, வழக்கம் போல் ஸ்டோரில் இருக்கிற ரிவார்டு தான் கொடுக்குறாங்களா இல்லை வேறு ஏதாச்சும் ரிவார்டு கொடுத்து வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருமே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரீ தானே, சும்மா காசாக பண்ணாமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பா, காலையில் 6 மணிக்கு உங்களுக்கான கால் பேக் ஈவெண்ட்டை பற்றி டீட்டெயில் ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அந்த லூட் பாக்ஸை எப்படி நம்ம ஈஸியாக கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் போய் பாருங்கள், கீழே கமெண்ட்டில் பின் பண்ணி விட்ற மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மேஜிக்கு ஃப்ராக்மெண்ட்டை பற்றி பார்த்தலாம். ஸோ இதை பற்றி நேத்தே சொல்லியிருந்தோம், 100 கிட்ட கொடுக்குறேன்னு நாங்கள் கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா பிச்சை 50 கொடுத்து முடிச்சுட்டாங்க. இன்னொரு 50 பார்த்தீங்கன்னா நண்பா நமக்கு தீபாவளி ஈவெண்ட்டில் வருது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்கள்கிட்ட ஏற்கனவே 50 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வச்சு இதையும் சேர்த்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்னொரு 50 பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தீபாவளி ஈவெண்ட் வருது. ஸோ தீபாவளி ஈவெண்ட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த சர்வர்லையும் கொண்டாட மாட்டாங்க, நம்ம இந்தியன் சர்வருக்கு மட்டும்தான் கொண்டாடுறதுனால அதுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட்டை 50 அதில் கொடுக்கறதுக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களை. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாம்மா. ஸோ 100 மினிட் ப்ளே பண்ண சொல்கிறாங்க. டே 100 மினிட் எவன்டா ப்ளே பண்ணுவோம், இதுக்குள்ளே போய் 100 மினிட்ஸ் ப்ளே பண்ணால் தான் 50 ஃப்ராக்மெண்ட்டே கொடுக்குறாங்களாம்மா. ஸோ பார்க்கலாம் இது இன்றைக்கி நம்ம முடிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத. ஒரு சில வேட்டெல்லாம் 83 ஃப்ராக்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேருமே போன வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக எடுத்துருவாங்க, என்ன மாதிரி ஆளுக தான் பாவண்டா, டே 50 நாங்கிட்ட சேர்க்கணும்டா, 100 மினிட்ஸ் ப்ளே பண்ண சொல்கிறீங்க, எப்படா ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத நிறைய பேத்துக்குமே டவுட் இருக்கும். ஸோ போன வாட்டி பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் பண்ணினேன், அந்த ஒரு கிரிக்கெட் பண்டல் எடுக்க. ஸோ இந்த மாதிரி போய் டாப்பில் போய் உட்காந்துட்டேன், கடைசி நேரத்தை வரைக்கும் நம்ம கீழே இறங்கலையே ஒரே இதாக போய் மேலே போய் உட்காந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் மக்களே. ஸோ மதியானத்துக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அசால்ட்டாக எடுத்துடலாம், அதுக்காண்டி தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பிக்கை ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மிஸ்ட்ரி ஷாப்பை பற்றி பார்த்தலாம். ஸோ இந்த ரெண்டு பண்டல் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலான ஒரு பண்டல், ஒருத்தான பண்டல்னு சொல்லலாம். ஸோ இந்த வாட்டியாச்சும் எனக்கு ஒரு 90% உழுதான்னு பார்க்கலாம். ஸோ ஒரு 80 மட்டும் தான் நம்ம கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்பவே இது பண்ணுறாங்க, உள்ளே போய் என்டர் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன ரிவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத, ஒருத்தா ஒருத்திலையா அப்படிங்கிறத. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபீமேல் பண்டல் அந்த ஸ்லாட்டாக கொடுத்து விட்டாங்க. இன்னொரு இதை ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னா 10 டைமண்ட் கிட்ட கேட்குறாங்க. ஸோ பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத. இதில் பார்த்திங்க அப்படின்னா முக்காவாசி எங்கேயோ பார்த்த மாதிரியே தான் இருக்குது. டே ஸ்டோரில் இருக்கிற முக்காவாசி டிஸ்கவுண்ட் ஆஃபரை கொடுத்து வச்சிருக்கீங்களா, முக்காவாசி பொருள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டோரில் இருக்கிறதா மக்களே. ஸோ நீங்களே பார்த்தாலே உங்களுக்குமே தெரியும், இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துக்கலாமாடா, ஏன்டா திருப்பி இந்த மாதிரி மிஸ்ட்ரி ஷாப்புன்னு பேரை வச்சு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, நாங்கள் அங்கேயே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிடுவோம்டா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, கொலையை எடுக்கிறீங்களாடா, இந்த ஒரு ஃபீமேல் பண்டலுக்காண்டி இந்த ஒரு மிஸ்ட்ரி ஷாப்பை கொண்டு வந்திருக்கீங்களாடா, டே இந்த பண்டல் வேறு ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டில் கொடுத்தா கூட எவனும் எடுக்க மாட்டான், இந்த மாதிரி மிஸ்ட்ரி ஷாப்பில் கொடுத்து வச்சு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, நான் வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தா உள்ளே ஒன்றுமே இல்லை மக்களே. முக்காவாசி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரில் இருக்கிற டிஸ்கவுண்ட் ஆஃபர் தான் கொடுத்து வச்சுருக்காங்க, அதாவது ஸ்டோரில் இருக்கிற ரிவர் தான் பார்த்திங்க அப்படின்னு நமக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படின்னு பிஆர் மாற்றி கொடுக்க வச்சுருக்காங்க. இதில் வேறு எனக்கு 10 டைமண்ட் வேறு மைனஸ் பண்ணி விட்டீங்க, அந்த பக்கம் ஸ்லாட்டை பார்க்குறதுக்கு ஒரு 10 டைமண்டாண்டா, சரி இந்த ஸ்லாட்லேயாச்சும் ஒழுங்காக பார்க்கலாம், ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா மேரோ கேரக்டர்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. இது என்னத்தை சொல்ல, ஸோ இந்த பண்டலில் தான் இருக்குது மக்களை ரெண்டு பண்டலும், அதை பற்றி குறைய சொல்ல முடியாது, நல்லா தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா மற்ற ரிவார்ட்ஸ்லாம் மொக்கையான ரிவார்டு, நீங்கள் தேவையில்லாமல் டைமண்டை ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஈவெண்ட்டில் நீங்கள் எதுவுமே எடுத்துடாதீங்க, தேவையில்லாமல் டாப் அப்லாம் பண்ணாதீங்க. ஸோ யோ ஃபாரஸ்ட்லி ஏன்டா இந்த மாதிரிலாம் கொண்டு வந்த அப்படி நம்ம கேட்டோம் அப்படின்னா பிஸ்னஸ் வாங்க, அதுக்காண்டி தான் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் கேட்காமலே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேர் போர்டு இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும்போதே அப்போவுமே எனக்கு டவுட் வந்துச்சு, முக்காவாசி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டோரில் இருக்கிற எல்லா ரிவார்டுமே தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஈவெண்ட்டை மட்டும் பேரை மட்டும் 2.1 கொண்டு வந்து ஆனிவர்சரி ஸ்பெஷலாக கொடுக்குறாங்களாம். ஸோ இதுங்க நான் ஸ்டோரில் போய் பர்ச்சேஸ் பண்ணிடுறேன், அதுக்கு ஏதாச்சும் ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் விழுந்தீங்க அப்படின்னா நான் நல்ல இதாக பார்த்து அதிலே டவுன் இது பண்ணியிருப்பேன். தேவையில்லாமல் இந்த மாதிரி மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்து கொண்டு வந்து இந்த ரெண்டு பண்டல் காண்டி தான் நண்பா இந்த ஒரு மிஸ்ட்ரி ஷாப்பை கொண்டு வந்திருக்காங்க அப்படி தான் நினைக்கிறேன்.
பார்க்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒருத்தா இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கம்மியான டைமண்டுக்கு வாங்கிக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பண்டல் எடுக்காதீங்க, ஏன்னா 100 டைமண்ட் கிட்ட நம்ம இந்த ஒரு இது பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு பண்டலை எடுக்க முடியும். அப்போ தான் அந்த ஸ்லாட்டே ஓப்பன் ஆகும், அன்லாக் ஆகும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா 229 டைமண்டுக்கு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒருத்தா ஒருத்திலே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 100% தான். இந்த லம்போகினி ஸ்கின்லாம் நான் வர வர எல்லா ஈவெண்ட்லேயும் தான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லா டிஸ்கவுண்ட் ஆஃபரில் இந்த லம்போகினி ஸ்கின் இருந்துரும். டே நல்லா பண்ணுறீங்களா டே, சரி இருக்கட்டும் மக்களே. இந்த மிஸ்டி ஷாப் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஈவினிங் அப்படின்ற சந்திக்கிறேன். டாட்டா பேசி யூடியூப் லவ் கேஸ் பாய்.